ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. சரியா? இந்த ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி இப்போ சமீபத்தில் ஒரு சிந்தனையில் வந்துகிட்டே இருந்தது. அதனாலேயே ரொம்ப தெரியல, அது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். அதுதான் இப்போ நான் பேச போகிறேன், உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறது என்னுடைய ஆசை. நல்ல விஷயமாக இருந்தது. அதாவது, தர்மம் செய்யணும், அது நமக்கு நல்லது, பிறருடைய வாழ்க்கைக்கும் உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு குரூப் இருக்குது தெரியுமா, எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான், காக்கா விரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எச்சிக்கையில் காக்கா விரட்டும்போது அதில் இருக்க பருக்க போயிடுமா, அவ்வளவு கஞ்சத்தனத்துக்கு ஒரு உச்சமாக சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரி ஒரு பெண்மணி, ஒரு தர்மமே செய்யாத ஒரு பெண்மணி, ரொம்ப கஞ்சத்தனமான பெண்மணி, ஒரு யாசகர் பிச்சைக்காரர் வந்து மாத்தாயி ஏதாவது கொடுங்கன்னு கேட்குற. அப்படி அவர் கேட்கும்போது இந்த அம்மா அவரை விரட்டுறதுக்கு ஒரு உலக்கையை பயன்படுத்துது. சின்ன குச்சி கிச்சி இல்லை, ஒரு உலக்கை எடுத்து அவனை அடிக்கலான்னு போகிறாங்க. அப்போது அடி வாங்கலை, அந்த ஆள் நகர்ந்துடுறாரு, அடியெல்லாம் ஒன்றும் படலை, பிரச்சனை இல்லை. அந்த உலக்கை வந்து அவர் மேலே படலை, விரட்டிடுறாங்க. இந்த அம்மா இறந்த பிறகு மேலே போகிறாங்க, சொர்க்கம் நரகம் அதெல்லாம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமான்னு கணக்கு பார்க்கும்போது, இவங்கக்கிட்ட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்லையா, ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை. நல்லா பாருங்கன்னு கணக்கை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இவங்க ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம், ஒரு 10 நாள் 15 நாளாவது அங்கே இருக்கட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மாக்கே ஆச்சரியம் தான், நம்ம என்னடா நல்லது பண்ணோம், தர்மம் பண்ணோம், யாருக்கு பண்ணலையே, நம்ம அது குழப்பாகவே வச்சுருக்கோமே, விரட்டுறதே அப்படின்னு. அந்த ஒரு பிச்சைக்காரரை வந்து உலக்கையில் அடித்து விரட்ட முயற்சி பண்ணாங்க இல்லையா முதல்ல, அந்த சமயத்தில் அந்த உலக்கையிலிருந்து ஒரே ஒரு அரிசி, ஒரு அரிசி மணி அந்த பிச்சைக்காரருடைய பாத்திரத்தில் விழுந்துடுது. நீங்கள் விரும்பி போட்டாலோ விரும்பாமல் போட்டாலோ, அந்த பாத்திரத்தில் நாம் எது போடுறோமோ அது நம்ம தர்மம் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது அறியாமல் தெரியாமல் வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த ஒரு பருக்க அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, ஒரே ஒரு மணி அரிசி, அது வந்து இவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் முடிச்சு கொடுக்குது. நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு தான தர்மங்கள் பண்ணுறது வேறு, சாதாரண 1 ரூபாயிலிருந்து கோடி கணக்கில் கொடுக்கறதெல்லாம் வேறு. கொடுக்கவே கூடாதுன்ற முடிவோடு உலக்கை எடுத்து ஒருத்தனை விரட்டும்போது கூட அந்த 1 மணி அரிசி தர்மமாக கருதப்படுகிறது. அப்போது அறியாமல் தெரியாமல் செய்கிறதுக்கே இவ்வளோ மரியாதை இருக்கும்போது நாம் ஏன் அதை தெரிஞ்சு செய்யக்கூடாது? புறத்தையும் கொடுக்கணும்னு சொல்லலை, சும்மா நம்மளால் முடிஞ்சது நம்மளுடைய தேவைகளை ஒரு ரெண்டு பர்சன்ட் நம்ம சுருக்கலாமே. 100 ரூபாய்க்கு சாப்பிட்றத நம்ம 90 ரூபாய்க்கு சாப்பிட்லாம் இல்லையா, 10 ரூபாய்க்கு தர்மம் பண்ணலாம். அந்த மாதிரி தனியாக இதுக்குன்னு ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்மளுடைய வரவு செலவில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கலாம் அப்படிங்கிறதான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு பிடிச்சது. அது உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.